ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தான் நான் வந்து ஃபிஃப்டி டேஸ் பேலியோ டயட் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அதோட ஃபிஃப்டியத் டே தான் இன்றைக்கி இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டேன் ஃபார்ட்டி நைன்த் டே வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எய்த் டே அன்னைக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டது எனக்கு சேர் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆனால் என்னால் அன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணி ஷேர் பண்ண முடியல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நம்ம சேலஞ்சோட லாஸ்ட் நாள் இன்றைக்கு எம்டி ஸ்டொமக்ல வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன்

பொருக்குள்ளேயுமே பயங்கர பொண்ணாகிடுச்சு அதுக்கப்புறம் நிறையா தண்ணியெல்லாம் குடித்தேன் குடிச்சிட்டு இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு ஸ்ரீஜித்துக்கு ரெண்டு பேருக்குமே ப்ரெட்டும் பீனட் பட்டரும் தான் இந்த பீனட் பட்டர் பயங்கர க்ரீமியாக சூப்பராக இருக்கும் இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் டிசானோன்ற பிராண்டு நினைக்கிறேன் அண்ட் நிறையா ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணேன் இதில் வந்து இடையில அந்த பீனட்ஸ் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்ரீஜித்துக்கு அவ்வளோவா பிடிக்கல பட் இதில் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதை எடுத்துக்க மாட்டேன் அவங்க ரெண்டு பேருக்குமே இது ஃபேவரட் அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரெட் கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணி தந்துட்டேன் இது வந்து நம்ம வீட்டில் அடிக்கடிலாம் இருக்காதுங்க ஏதோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓவராலாக இந்த ஃபிஃப்டி டேஸ்ல பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சு புள்ளி முந்நூறு கிராம் வந்து குறஞ்சிருக்கு ஸோ இது ஒரு ஹாப்பியான விஷயந்தான் இது இதுக்கிடையிலேயே நேற்று முந்தனால பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் சம்திங்லாம் வந்தது பட் அது ஒரு நாள் நம்ம நல்லா சாப்பிடலாம் கூட வெயிட் வந்து முன்ன பின்ன காமிக்கும் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்னே வச்சுப்போம் இது நான் துணி காய போட்டதுமே மழை வந்துருச்சு அதெல்லாம் எடுத்து தான் காய போட்டுருந்தேன் அதெல்லாம் மடிச்சு வைக்கணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போய் மடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் இது லாஸ்ட் டேனாவது ஏதாவது டெம்டிங் ஆகிற மாதிரி இல்லை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் மாதிரி எக் ஒயிட்டு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு எக் ஒய்ட்டு ஆக்சுவலி இதில் அந்த எல்லோவும் சேர்த்துக்கலாம் பட் அது ஃபுல்லாக எக்கு மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் நான் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து மூணு ஸ்பூன் ட்ரை கோகனட் ஃப்ளவர் இதில் வந்து ஆல்மண்ட் ஃப்ளவர்லாம் நிறைய பேர் சேர்ப்பாங்க பட் நான் டயட் எடுத்துக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஃப்ளவர் வந்துட்டு ஆல்மண்டோ அல்மண்ட் ஃப்ளாரோ எதுவுமே வந்து வேறு எந்த ஃபுட்டோடையும் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்காம போயிடும் ஸோ அல்மண்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா டூ ஹவர்ஸ் முன்னாடி பின்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் ஸோ அதனால் நான் இதில் அல்மண்ட் ஃப்ளவர்லாம் சேர்த்துக்கல எக் ஒயிட்டு சால்ட்டு தேவையான அளவு அது பிங்க் சால்ட்டு ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு இது கூட வந்து கோகனட் ஃப்ளவர் நீங்கள் கோகனட் பவுடர் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஷாப்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தெரில நான் கோயம்புத்தூர்ல இருந்தப்போ வாங்கினேன் இப்போ ஆன்லைன் தான் பிளெண்ட் பண்ணிக்கலாம் இருந்தால் பண்ணிக்கோங்க இது வந்து மிக்சர் மிக்சி தான் ஆக்சுவலி என்னோட பழைய மிக்சி வந்து இதாகிடுச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக இதாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு டீட்டெயில் ரிவ்யூ நான் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வாங்கியே ரொம்ப நாள் ஆகுது இன்னும் ஷேர் பண்ண முடியல இதில் வந்து மூணு மோடு இருக்குங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் பக்கத்தில் கை பிடிச்சிக்கிட்டே நின்று அரைக்கிறதுக்கு இது நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம் அது பாட்டுக்கு நல்லா சூப்பராக பண்ணி தருது அண்ட் இதில் பல்ஸ் மோடு இருக்குது அது இல்லாமல் லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடும் இருக்குது அண்ட் நான் வந்து ஒரு தோசை கலவாக தான் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த குட்டி ஜாரில் போட்டிருக்கேன் இதிலே பெருசு பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அது எவ்வளோ பெருசாக அதில் ரூட்ஸு ஸ்மூதிஸு அண்ட் ஏதாவது நம்ம குழம்பு கரைக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் இப்போது ரொம்ப நைஸ் ஆகலைனாலும் லைட்டாக எனக்கு அந்த திப்பி திப்பியாக இருந்தாலே பிடிக்கும் இதில் வந்து பிளேடு வந்து ரெண்டு இருக்குது நான் வந்து ஆல்ரெடி வந்து முட்டை வந்து அடிக்கிறக்கேதும் இல்லை கோகனட் ஃப்ளாரும் கொஞ்சம் பவுட்ரு இருக்குது தான் இருக்குது ஸோ அதனால் அந்த ரெண்டு பிளேட் இருக்க மாதிரி போட்டேன் இது வந்து கொஞ்சம் நிறையா பிளேட்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸ் பவுடர் ஆகுறதுக்கு இதில் வந்து வெட்டாகவும் யூஸ் பண்ணலாம் ட்ரையாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த ஸ்மூதிஸு வாட்டர்மெலன் ஜூஸே இதில் சூப்பராக வருது அண்ட் ஜூஸ் போட்டுட்டு இந்த மாதிரி லிட் இருக்குது அதுவும் இந்த மாதிரி சிப்பரோட ஸோ ஈஸியாக ஒரு ஜூஸ் பாட்டில் மாதிரி கேரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அண்ட் இந்த மாதிரி லிட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க சட்னிலாம் மீது ஏதாவது மிச்சம் இருந்தால் கூட அப்படியே அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க அண்டு இந்த மிக்சியும் வந்து ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக இருக்குது அந்த ஸ்டாண்டு ஒரே இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்குது ஸோ டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் அப்கமிங்கில் எப்போயாவது ஷேர் பண்ணுறேன் அண்ட் இப்போ வந்து கரெக்டாக ஒரே ஒரு தோசைக்கு தானே நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ அந்த ஒரு தோசைய எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோசை இட்லி ஒயிட் ரைஸ் சாம்பார் புளி குளம் இதுக்கெல்லாம் கிரேவிங்ஸே கிடையாது எனக்கு எப்போயுமே இந்த ஜங்க்கில் தான் கிரேவிங்ஸ் அதிகம் ஸோ இப்போ வந்து இது டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணலாம் அப்படின்றதுக்காகனாவது ஏதாவது ஒன்று பண்ணி காமிப்போமேன்றதுக்காக தான் இன்றைக்கி இல்லைன்னா எனக்கு இப்போ வரைக்கும் நூறு நாள் ஆனால் கூட எனக்கு ஒரு தோசை பண்ணணும் இட்லி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தோணவே தோணாது அண்ட் இன்றைக்கி நீங்களே பார்ப்பீங்க எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும் வீட்டில் ஸோ அதுக்கிடையில் இப்படி எனக்கு ஸ்பெஷலாக டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை இதில் வந்து கோக்னட் ஆயில் கீ பட்டர் இது மூணுமே பாலியல் அலவுடு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று சேர்த்துட்டு அப்படியே இந்த மாவை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆனியன் கொத்தமல்லி இலையும் போட்டு திருப்பி போட்டு எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் அந்த ரோஸ்ட் மாதிரி ஆனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நேற்று சொன்னதில்ல அங்கங்கே துணி வீட்டுக்குள்ளே நிறைய காய போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு நமக்கு வந்து சீரியல் தான் வந்து கூட ஃப்ரெண்டு மாதிரி ஸ்ரீஜித் திருப்பான் இன்னைக்கு ஸ்ரீஜித் வெளியே விளாட விளாண்டுட்ருக்கான் ஸோ நான் வந்து டிவி ஏதாவது சீரியல் ஓடி ே இருக்கும் நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி துணி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா சரியாக இருக்கும் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிரும் கரெக்டாக நான் சாப்பிட்றப்ப இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு மாதிரி ரோஸ்ட் மாதிரி ஆயிருக்கும் இது கூட வந்து நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்தது அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் பொட்டுக்கல்ல போடாமல் அரைச்சி சாப்பிட்லாம் தக்காளி சட்னி நார்மலாகவே தேங்காய் நெல்லில் தாளித்து சாப்பிடலாம் அதே சீரியலில் மூழ்கிட்டேன் அதை தான் அப்படி பார்த்துட்ருக்கேன் ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யாதனால இந்த பழைய குழம்பை வச்சே மேனேஜ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து துணி வாஷ் பண்ணணும் வாஷிங் மிஷினில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் என்னோட மிஷின் வந்து சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் நல்லா தான் ஓடிட்டுருந்தது பட் இப்போ ஏதோ அதுக்கு நல்ல நேரம் இல்லை போல் நல்லாவே அழுக்கு போக மாட்டேங்குது சரி இப்போதைக்கு மிஷின் வாங்க வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நிறையா பவுட்ரு கொட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹார்ஸ் வந்து சாயம் போகிறது போகாதது இதெல்லாம் பிரித்து ரெண்டு பக்கெட்டில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நானே கையில் சோப்பும் போட்டு ப்ரஷும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டு அதை அலசி ட்ரை பண்ணி வெளியெடுக்கிறேன் அண்ட் இந்த பவுட்ரு வந்துட்டு ப்ரிஸ்டோ ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் அமேசான் வாங்கியிருந்தேன் சீரியஸாக வேறு லெவலாக இருக்கு இல்லை ஒருவேளை எனக்கு என் மிஷினில் அழுக்கு போகாமல் பவுடரில் அந்த ஊறப்போ இவ்வளோ அழுக்கு போகிறதே பெருசாக தெரியுது என்னமோ தெரில ஏன்னா நான் ஊற வச்சுட்டு எடுத்தேன்னா அந்த பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது சாய கலரில் லைட்டாக அந்த ஒரு மாதிரி அழுக்கு கலரே மாறிக்கும்ல அந்த மாதிரி இருக்குது ஸோ நல்லா இருக்குது அந்த பவுடர் நான் மிஷினுக்கு யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ அதை ஊற வச்சுட்டு அடுத்த ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் இடையில வந்து நிறையா தண்ணி குடிச்சிப்பேன் அண்ட் இப்போ லிப்ஸில் ப்ராப்ளம் இருக்கனால அதுக்கும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் எனக்கு இப்போ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜித்தோட கபோர்ட் இருக்குல்ல இது இது ஃபஸ்ட் ட்ரேயில் வாங்கினது நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருந்தது நேற்று ஹஸ்பண்ட் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுவிட அவனுக்கு வந்தாங்க அது எப்படியோ நடுவில் இருக்குது அந்த பிளேட்டு வந்து அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு கிளண்டுருச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பட் அதுக்காக நான் மடித்து வச்சுருந்த எல்லா துணியும் வேஸ்ட் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப இந்த இடமே ரொம்ப நாஸ்டியாக இருந்தனால சரி அதை க்ளீன் பண்ணிடலாம் அண்ட் ஸ்ரீஜித்தோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் டீக்லேட்ரு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு நிறையா பேர் வந்து கம்மியாக வெயிட்லாஸ் ஆகிருக்க மாதிரி கமெண்ட் பண்ணிங்க எனக்கு தெரியல ஐம்பது நாளில் ஒரு அஞ்சரை கிலோ ஆறு கிலோன்னு வச்சா கூட நூறு நாளில் பன்னெண்டு கிலோ ஸோ இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக குறைப்பாங்களா அப்போ என்ன ஒரு இருபது கிலோவாக குறைக்க முடியும் என்னன்னு எனக்கு தெரியல ஒரு வேலை இந்த ஐம்பது நாளில் பத்து கிலோ குறைஞ்சிருக்கேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்களோ என்னமோ தெரியல இந்த கபோர்ட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ரீஜித் ட்ரெஸ்ஸை அளவாக வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகம் சேர விடாமல் பார்த்துக்குவேன் அண்ட் இது இல்லாமல் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து உள்ள கபோர்டில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் லஞ்சுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை பட் வந்து ஸ்நாக் டைமில் ஸ்ரீஜித்துக்கு ஏதாவது கொடுக்கும்போது இல்லை எனக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் வரலாம் ஸோ அதுக்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கோகனட் மில்க் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபேட்டு கோகனட் ஆயில் குடிக்கிறதே ஃபேட்டுக்காகவும் அண்ட் நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எம்டி ஸ்டொமக்கில் அது குடிப்போம் அண்ட் அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் டயட்டே இல்லைனா கூட அது குடிக்கலாம் அதே மாதிரி தான் தேங்காய் பாலும் தேங்காவும் வந்து நமக்கு வேல்யூ டயட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எதுனா ஃபேட் இருக்குது அதில் ஃபுல்லாக அண்ட் நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தாலும் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா அதில் நேச்சுரலாகவே லைட்டான ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அதை நிறைய சாப்பிடுவேன் பட் அது வெயிட் லாஸ்க்கு அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால நான் அதிக நாள் அதை வந்து ஒரு மூடி தேங்காயவே வந்து ஒரு இதாக எடுத்திருக்கேன் நான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டயட்டில் வந்து ஃபேட்டு ப்ரோட்டீனும் செம்ம பேலன்ஸ்டாக எடுக்கணும் ஃபேட்டு மட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் எடுக்காமல் விட்டுட்டோம்னாலும் நமக்கு அந்த மசில்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகும் புரோட்டீன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு ஃபேட் எடுக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது ப்ரோட்டீனுக்கு நான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் மெயினாக எக்கும் சிக்கன் தான் ஸோ எக்கும் சிக்கனும் மோஸ்ட்லி நான் சேர்ந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன் அப்படி இல்லைனா இப்போ பழகிருச்சு கொஞ்சம் நானே கேல்குலேட் பண்ணி எவ்வளோ அளவு புரோட்டீன் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோ நமக்கு எவ்வளோ வெயிட் வரணுமோ அதுக்கு ஒரு கிராம் கணக்கு வச்சு எடுத்துக்கணும் அண்ட் ஃபேட் வந்து அன்லிமிட்டட் தான் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும் வெயில் நல்லா தானே அடிக்குது அதனால இந்த தேங்காய் பால் இன்னைக்கு வந்து நான் வீட்டில் எடுக்கல பால் இது ஒரு ரெடிமேட் தான் பட் இதுலேயும் வந்து நீங்கள் பின்னாடி செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கார்பர் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குது அந்த மாதிரி ஸோ இது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது அதனால அது கூட கொஞ்சம் இந்த பெர்ரி பவுடரு இதில் வந்து சுகர் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு அந்த நேச்சுரலாக தேங்காய் பாலில் இருக்க ஸ்வீட்டும் அந்த பெர்ரி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி அந்த அண்ட் ஃபிட்ஜ்ஜோட பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு ஸ்டேஜித்துக்கு கிரேப்ஸ் ஜூஸு இது வந்து நல்லா வெயில் அடிக்கிறனால விளையாடிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு வந்து அப்பப்போ எடுத்து கொடுத்து குடிச்சுப்பான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து எடுத்தவொடனே ஸோ வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து ஃபுல்லாக உடச்சி ஊற்றிருக்கேன் அண்ட் காலையில் ஒயிட்டு மட்டும் எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் எல்லோ இருந்ததில்ல ஸோ அப்போ நாலு எல்லோ ரெண்டு ஒயிட்டை வந்து பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் இருந்ததில்ல அதையும் உள்ளே ஊற்றியாச்சு இது பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி வேல்யூ பண்ணல அப்போது எனக்கு இந்த ரெசிபி தெரியாது அதுக்கப்புறம் இப்போது என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் அடிக்கடி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இருந்தால் அது பண்ணி சாப்பிடுவேன் நல்லா இரும்புக்கல்ல வந்துட்டு தேவையான அளவுக்கு தேங்கானே எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் அது ஃபேட்டு தான் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஊற்றி லைட்டாக இதானோடனே திருப்பி திருப்பி விட்டு ஆல்ரெடி நான் அதை ஒரு ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன் இது வந்து ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக ஃப்ளஃபியாக ஜூஸியாக செம்மையாக இருக்கும் அண்டு என் ஹஸ்பண்ட்க்கும் இது தான் எனக்கும் இது தான் ஷேர் பண்ணிக்குவோம் என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி என்னடா லஞ்ச் எது குக் பண்ணலன்னு பார்க்காதீங்க இது வந்து பழைய சாதம் தயிர் ஸோ இன்றைக்கி காலையிலேயே சாதம் வச்சு அதில் தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஸோ வெயிலுக்கு நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க அதனால இன்றைக்கி அவங்களுக்கு அது எனக்கு வந்து அந்த எக்கு மட்டும்தான் அப்புறம் வந்து இந்த துணியெல்லாம் நான் சொன்ன மாதிரி சோப் போட்டு ப்ரஷ் போட்டு மிஷினில் கொண்டு போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் நான் மிஷினில் போட போன அந்த கேப்பில் ஸ்ரீஜித் ஒரு ஒயிட் ஷர்ட்டில் ஃபுல்லாக சோப் போட்டு ப்ரஷ் போட்டு பெரிய வேலை பார்த்துட்டு இருந்தான் நான் எது பண்ணாலும் வந்து என் கூட அதை வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பான் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டு பக்கம் பா பார்த்துட்டு ஸ்ரீஜித்தையும் பார்த்துக்கிட்டு இந்த கொஞ்சம் நஞ்ச வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஹெல்ப்புக்கெலாம் ஆள் இல்லை ஸோ வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கு அப்புறம் குக்கிங்கு இன்றைக்கி குக்கிங் வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வீடியோ ஒர்க் நிறையா இருக்குது மித்ரா எல்லாம் சேல் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அதை நான் வீடியோ மேக் பண்ணணும் எடிட் பண்ணணும் ஸோ அதனால் நீ குக்கிங் வந்து அதனால தான் மெயினாக ஃபுல்லாக இன்றைக்கி குறைச்சிக்கிட்டேன் கரெக்டாக வீடியோவும் இன்றைக்கி அமைஞ்சிச்சு ஃபிஃப்டியத் டேவும் அமைஞ்சிருச்சு ஸோ இதுக்கு இடையில இடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்காத நேரம்லாம் நான் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி நான் ஷேர் இருந்தேன் இன்றைக்கி மட்டுமே ஒரு மூணு ஷாட்ஸு ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் இன்றைக்கி எடிட் பண்ணது துணியெல்லாம் காயப்போட்டாச்சு வீடு குட்டியாச்சு பாத்திரம் ஏச்சு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இப்போ போய் மெயினாக குளிச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கணும் ஸோ ஆக்சுவலி ஹேர் பேக் போட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கணும் நான் மறந்துவிட்டேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நாளைக்கு ஹேர் பேக் போட்டுக்கலாம் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து மிந்த்ரா சேல் போய்ட்டுருக்கல ஸோ அந்த வீடியோ எடுக்க எல்லாம் பண்ணி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு வீடியோ எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன் தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் இடையிலே எந்திரிச்சிட்டான் அதனால் பாதியோடு வந்து தட்டி கொடுத்துட்டுருக்கேன் அப்படியே தூங்குகிறப்ப முழிக்கிறப்ப எப்படியோ வீடியோ எடுத்து முடிச்சிட்டு அடுத்து நைட்டுக்கு சிக்கன் தான் ஸோ அது ஈஸியாக டென் மினிட்ஸில் குக் பண்ணிடுறேன் அது குக் பண்ணி சாப்பிட்டோன்னா எனக்கு ப்ரோட்டீன் ஃபேட்டு சூப்பராக கவர் ஆயிடும் அண்ட் ஃபிஃப்டி டேஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை நான் அடைஞ்சிட்டேன் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்றதை கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஃபிஃப்டி டேஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணது எப்படி இருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அண்ட் டே ஒனுக்கு டே ஃபிஃப்டிக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்